ஹாய் நண்பா, இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் ஃபைவ் 125cc பைக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப் ஃபைவ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைக்கோடைய லுக்ஸு, டிசைன்ஸு, அதே மாதிரி இதோட குவாலிட்டி, ரைடிங்கோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வைஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இந்த டாப் ஃபைவ் பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் தான் நண்பா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த டாப் ஃபைவ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, மூணு பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 125cc பைக்ஸ் வந்து கிடையாது, டிவிஎஸ், சுசுகி அண்டு யமகா. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் 2021 இந்த மூணு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 125cc பைக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மற்ற பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் 125cc பைக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பொஷன், அதாவது ஃபிஃப்த் பொஷனில் இருக்கக்கூடிய பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷைன் 125. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக ஃபிஃப்த் பொஷன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட என்ஜின் அண்ட் இதோட லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய BS4 பேஸ் பண்ணது தான். ஸோ இந்த பைக்கோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 124cc என்ஜின், அதுவும் இல்லாமல் 10.5 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 11 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 125cc ஒரு பெஸ்ட் பவர் அண்ட் டார்க் ஃபிகராக தான் எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் இதோடைய மைலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 58லேருந்து 62 அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டட் மைலேஜாக இந்த பைக்கில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்பவே சாலிடான ஒரு பைக் நண்பா. நான் இது ஃபிஃப்த் பொசிஷன் கொடுத்துருக்கனால இது ஒன்றுமே டம்மி பைக்லாம் கிடையாது. ஸோ இதை விட பெஸ்ட்டான நாலு பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் நான் ஃபிஃப்த்தில் கொடுத்துருக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் லுக்ஸ், என்ஜின்ஸு, கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு டெக் தான். ஏன்னா பழைய ஷைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரைடிங் ஃபீல் தான் இந்த பைக்லேயும் இருக்கும். ஸோ ஒரு புதுசாக டெக்னாலஜி அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த பைக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்கிறது. இதோட ஓவரால் ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த 96,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து வருது. உண்மையாலுமே ரேட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாப் ஃபோர், அதாவது ஃபோர்த் பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாமர் 125 நண்பா. இந்த பைக் எதுக்காக நான் வந்து ஃபோர்த் பொசிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஓகேங்களா, சூப்பர் ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்லேயும் அதில் ரெண்டுலேயுமே ஒரே இன்ஜின் தான். பட் இருந்தாலும் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவாக இல்லை. அண்ட் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது நண்பா. சூப்பர் ஸ்ப்ளெண்டர் சரி, இதுவும் சரி, ஒரே இன்ஜின் தான். இதோட லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அக்ரஷனாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே பெரிய பைக்கு, சீட் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இதோட சேல்ஸ் ரிப்போர்ட் நான் கம்பேர் பண்ணி தான் இந்த பைக்கை வந்து ஃபோர்த் பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பைக்கோட இன்ஜின் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து 124cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10.7 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 10.6 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் அந்த 10 ரேஞ்சிலே இருக்கும். அதாவது பவர் வந்து மிட் ரேஞ்சில் இருந்தாலும் நல்ல ஒரு எஃபெக்டிவான பைக், நல்ல ஒரு என்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்கு, சும்மாவே கம்ஃபர்டபுளா இருக்கும் நண்பா ஓட்டுறதுக்கு. சீட்டுமே கூட நல்ல குஷினியா தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்கோட ஓவரால் மைலேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 62 to 64. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா. அதே மாதிரி இதோட ஓவரால் பிரைஸ் பார்க்கும்போது நமக்கு 94,000 rupees வந்து வரும் நண்பா. டாப் வேரியன்ட் டிஸ்க் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 94,000-95,000. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ பிரைஸ் வைஸும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், மெயின்டெனன்ஸ் வைஸும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். பட் இதை விட பெட்டரான மூணு பைக்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பைக் வந்து நான் ஃபோர்த் பொசிஷனில் போட்டிருக்கேன். உண்மையுமே நல்ல டீசென்டான ஒரு பைக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய பைக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஜாஜ் பல்சர் 125. ஸோ என்எஸ் கிடையாது, வெறும் பல்சர் 125. ஸோ இந்த பைக்கை நான் தேர்ட் பொசிஷனில் கொடுத்துக்கான ரீசன், இதோட என்ஜின் தான் நண்பா. ஸோ என்ஜின் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப பெட்டரான இன்ஜின் கிடையாது. நீங்கள் 150 கம்பேர் பண்ணி இந்த பைக் நீங்கள் வாங்காதீங்க. ஸோ ஒரு 125cc உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பெஸ்ட் பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணுங்கள். பவர் ஃபிகர் பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு பவர் இருக்கும். ஸோ இந்த பைக்கோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 124cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 11 brake பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 10.8 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 11 brake பவர் அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பெட்டரான பவர் தான் இந்த 125cc செக்மெண்ட்ஸ்லே இந்த பைக்கோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு அந்த 97,000 கிட்ட வந்து இதோட ப்ரைஸ் வந்து வருது. எஸ் ஒரு பல்சர் நீங்கள் ட்வின் டிஸ்க் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட் சீட் மாடல் வேறு வச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த 98,000 கிட்ட வந்து வருது. உண்மையிலே ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் பல்சர் லெவல்ஸ் உங்களுக்கு அந்த பல்சர் லெவல் ஃபீல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த பைக்கு தேர்ட் பொசிஷன் கொடுத்துருக்கான ரீசன் என்ஜின் ப்ராப்ளம் தான். நிறைய பேருக்கு இதோட என்ஜின் ப்ராப்ளம் வந்து வருது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டி ஓட்டிங்க அப்படின்னா என்ஜினில் நாய்ஸ் வரும், ஸ்மோக்கே கூட வரும். ஸோ அந்தளவுக்கு என்ஜின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த பைக்கை வாங்குறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த பைக் வந்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பொசிஷன், ஸோ டாப் டூவில் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஸோ இந்த பைக் எதுக்காக நான் செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நல்லா கம்ஃபர்டபுளான பைக் நண்பா. யூனிக்கானுக்கு ஈக்குவலான கம்ஃபர்டபுள் பைக்னா இது தான். ஸோ பவர் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது BS4 BS6 கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர். ஸோ BS6 இப்போ கொடுத்துருக்கூடிய என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிஃபைன்மெண்ட்டான என்ஜின். அதுவும் இல்லாமல் 5-speed gear box, நமக்கு அந்த யூனிவர்சல் கியர் பேட்டர்ன் வேறு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும்,
ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, முக்கியமா சீட்டு. ஸோ ஏஜ்டு பர்சன்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா நீங்க ஒரு யூத்தா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பைக் ரொம்பவே ஈஸியா ரொம்ப ஜாலியா வந்து ஹேண்டில் பண்ணலாம். சீட்டோட கம்ஃபர்ட் எல்லாமே செம்ம குஷனியா இருக்கும். ஸோ ரைடிங் ஃபீலுக்காகவே இந்த பைக் நான் செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பவர் டார்க் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிளாமர் மாதிரியே தான், 10.8 BHP, அதே மாதிரி 10.6 Nm டார்க், 124 cc என்ஜின். இதோட ஓவரால் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 94,000 rupees. நமக்கு டாப் டிஸ்க் மாடலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 94,000 தான் கிட்டத்தட்ட வரும் ஆன் ரோட் பிரைஸ். ஸோ அப்ராக்சிமேட் பிரைஸ் தான் நம்ம சொல்றேன், கரெக்டான பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி இதோட எக்ஸ்பெக்டட் மைலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையுமே பெட்டரான மைலேஜ் நீங்க எதிர்பார்க்கலாம், 66 to 68 தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பைக்ல கண்டிப்பாக அந்த மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை நான் டாப் 2 பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கான ரீசனே இதோட கம்ஃபர்ட் தான் நண்பா. நல்ல ஜாலியான சூப்பரான ரைடிங் ஃபீல் இருக்கும், நல்ல கம்ஃபர்ட் லெவல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக டாப் 1 பொசிஷன். ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா SP125. ஸோ இந்த பைக்கை பற்றி நான் சொல்லணுன்னு வார்த்தையே கிடையாது, ஏன்னா ஒரு 125 cc பைக்கில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டராக இருக்கக்கூடிய ஒரே பைக் இது தான். ஸோ ஃபுல் டிஜிட்டல் கன்சோல் மீட்டர்ஸ், அதுவும் இல்லாமல் LED கன்சோல் லைட்டுன்னு சொல்லிட்டு மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே இந்த பைக்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ஜினியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஈகோ அந்த ஸ்மூத் சிஸ்டம் உங்களுக்கு வரும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுறதும் தெரியாது, ரன் ஆகுறதும் தெரியாது, அந்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்தான ஒரு என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பவர் சிஸ்டம் வேறு, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது தெரியாது, லைக் இந்த கார்லாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டான ஒரு ஸ்டார்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பைக்கோட பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், கிட்டத்தட்ட 99,000, அதுவும் இல்லாமல் 1 lakh ரேஞ்செலாம் வருது. பட் இருந்தாலும் இந்த பிரைஸுக்கு இந்த பைக்கில் நிறையவே ஒர்த்தபுளான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 65 அப்படிங்கிறது இந்த பைக்கில் எக்கனாமியாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுமே நல்ல மைலேஜ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 67, 68 உங்களுக்கு அசால்ட்டாகவே கிடைக்கும் இந்த பைக்கில். நீங்கள் 65 க்ரூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 68 மைலேஜ் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் மைலேஜ் பைக்கு. அதுவும் இல்லாமல் பவர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.7 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 10.9 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்டான பவர் நண்பா. முக்கியமாக இந்த பைக்கோட ரைடிங் ஃபீல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த பைக் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். செம்ம ஸ்டைலிஷான ஒரு லுக்கு, நல்லா கட்டிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர், LED லைட்ஸ்னு சொல்லிட்டு நிறையவே மாடர்னைஸ்டான டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் நண்பா நான் SP125 டாப் 1 பொசிஷனுக்கு வந்து வச்சது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட டாப் 1 பொசிஷன் எது, டாப் 5 பொசிஷன் எதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணால் தான் நம்ம சேனல் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறையா டாப் லிஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.